engineer. தமிழ்நாட்டில் பாய்ஸ் கிளப் முதல் முதலில் 1959 வருடம் முதலமைச்சராக இருந்த திரு காமராஜ் அவர்களால் மதுரை மாநகரில் துவங்கப்பட்டது. 1959 in 2003 அப்போது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாய்ஸ் கிளப்பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் என்று மாற்றினார்கள். இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் செயல்பட்டு வந்தாலும் இங்கு கண்ணையினரில் இருக்கின்ற பாய்ஸ் கிளப் தான் தமிழகத்தில் இருக்கின்ற மிக சிறந்த பாய்ஸ் கிளப், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் என்று உறுதியாக கூற முடியும். அந்த அளவிற்கு இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் இவருடன் சேர்ந்து பயணிக்கின்ற இங்கு காவல்துறை அதிகாரிகள், இங்கு இருக்கின்ற காவல்துறை, இங்கு பணியாற்றிய காவல்துறை ஆய்வாளர்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் மற்றும் கடந்த பல வருடங்களாக இங்கு கண்ணகிநகரில் அவருடைய பல்வேறு விதமான முன்னேற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற HCL ஃபவுண்டேஷன், ஹோப் ஃபவுண்டேஷன், அன்பு நிலையம், அன்பு இல்லம் டன்போஸ்கோ, இந்த இன்னும் பல என்ஜிஓஸ், இங்கே இருக்கின்ற சம் கிளியரன்ஸ் போர்டுடைய அதிகாரிகள், கார்பரேஷன் அதிகாரிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வு என்று கூறுவது போல் ஊர் கூடி இழுத்தால் எந்த தேரும் நகரும் என்று கூறுவார்கள். When we join together, put our hands together, then there is no force can stop us என்பது உறுதியான நம்பிக்கை. இன்று இந்த அர்ப்பணிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடம் இப்பொழுது எவ்வளவு சுத்தமாக நன்றாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு எப்போதும் இருக்கும் வகையில் இதை பயன்படுத்துகின்ற மாணவர்கள், குழந்தைகள் இருக்க வேண்டும், கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாய்ஸ் கிளப் கண்ணையினர் சிறந்த விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து உருவாக்குகிறது. இந்த கபடி போட்டி, கபடி மட்டுமல்லாமல் வாலிபால், ரக்பி மற்றும் ஃபுட்பால் என்ற பல விளையாட்டுகளில் ஏராளமானவர்கள் கலந்து இந்த பயிற்சியை எடுத்து வருகிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். ஐ தேங்க்ஸ் டாக்டர் நிதி ஃப்ரம் கம்மிங் ஆல் ஓவர் ஃப்ரம் டெல்லி டு பார்ட்டிசிபேட் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஹோப் தி HCL Foundation will be involved in many such noble tasks that will help the youngsters to attain their targets they set in their life. Thank you.